வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து August 11. இப்போ டைம் வந்து 11:27. மார்க்கெட் சின்னதாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இறங்கினதில் நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 38,861.80 அப்படின்ட்டு நமக்கு செல் கால் வந்திருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட் டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான். ஸோ எவ்ரிடே வந்து லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும்ட்டு. ஸோ நம்ம செல் கால் பார்த்தோம். ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆகிறது மாற்றி தான் வரும். இது பாருங்கள், ப்ரீவியஸ் டே வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஆக்சுவலி கேப் அப் ஓப்பனிங். ப்ரீவியஸ் டேயில் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆச்சு. அந்த பை கால்னுடைய மொமெண்டம் தான் இன்றைக்கி 11 o'clock வரைக்கும் இருந்திருக்கு. அதாவது இந்த சார்ட்டில் என்ன கான்செப்ட் நாங்கள் ஆட் பண்ணுறோன்னா, எப்போல்லாம் ட்ரெண்டு மாறுதோ அப்போல்லாம் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் டேனுடைய பையிங் மொமெண்டம் இன்றைக்கி ஒரு 11 o'clock அப்புறம் சேஞ்ச் ஆகிற மாதிரி நமக்கு ஷோ ஆயிருக்கு. அதனால் நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆகும். பை கால்னால் அடுத்து செல் கால் வரும், செல் கால்னால் அடுத்து பை கால் வர மாதிரி. ஸோ நம்ம வந்து ப்ரிகாஷனாகவும் ரெடியாகவும் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி கால் வந்துச்சுன்னா செல் கால் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில்ஸ். ஸோ கேண்டில் கலர் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்ட்டு. செல் அட் 38,861.80. ஸோ அது ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். அதை வச்சு நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வர என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறத வச்சு உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வீக்லி எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ எக்ஸ்பைரி டே அப்படின்றனால பெரிய மொமெண்டம் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பட் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் தரல. ஏன்னா ஆக்சுவலி ஆல்ரெடி கேப் அப் ஓப்பனிங்கு. அந்த கேப் அப் ஓப்பனிங்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இப்போ 11:20, 11:25 ஆகுது. இப்போ வரைக்குமே மூவ்மெண்ட் வந்து போதும், பெரிய மூவ்மெண்ட் தரல. ஸோ இப்போ வரப்போகிற 12 PM மார்க்கெட்டுக்காச்சும் ஏதாச்சும் மூவ்மெண்ட் தருதா, இல்லை மார்க்கெட் மொமெண்டம் அப்படியே ஸ்லோவாக இருக்கான்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா பெரிய மொமெண்டம் கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து ஸ்லோவாகவே தான் ட்ரேடிங் வந்து போச்சு. ஒரு 30-40 பாயிண்ட்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நமக்கு மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால பெருசாக ட்ரெண்ட் சேஞ்சிங் வந்து கிடைக்கவே இல்லை. மார்க்கெட் ஒரு வாலட்டைல் இல்லை, வால்யூம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு டெத்தான மார்க்கெட் மாதிரி ட்ரேடிங் வந்து போச்சு. அதனால் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. பட் இது பார்த்திங்க அப்படின்னா பியூர் அண்ட் பியூர் மார்க்கெட்டில் வால்யூம் வாலட்டைல் எதுவுமே இல்லாதனாலையும். இது ஆக்சுவலி பார்க்குறக்கு ஒரு எக்ஸ்பைரி டே மாதிரி கூட இல்லை. ஏன்னா எக்ஸ்பைரி டே ஹெவி வால்டேல் இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை, டார்கெட்டும் ஹிட் ஆகலை, இன்பிட்வீனில் அப்படியே மார்க்கெட் வந்து சேஞ்ச் அவுட் நடக்குது. ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஏன்னா சில சமயம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாளும் நல்ல மூவ்மெண்ட் தராது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் ஃபுல் டே பார்த்த வரைக்குமே கூட மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் தரல தான். ஆக்சுவலி மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்கும் கூட ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட்டே இருந்துச்சு. நம்ம எவ்ரிடே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா ப்ராஃபிட் எய்ம் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் ஒரு 100 பாயிண்ட் எய்ம் பண்ணுறோம், அப்போ தான் நமக்கு வந்து ஆப்ஷனில் பாதி பாயிண்ட் ஒரு 50 பாயிண்ட் ஆச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு ஒஸ்ட் டேவாக தான் இருந்திருக்கும். இதை பற்றின டீட்டெயில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த சார்ட்டில் என்ன மாதிரி கால் வருது, இதை பற்றின டெய்லி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலில் பாருங்கள். ஏன்னா நாங்கள் ஆக்சுவலி டெய்லி அப்லோட் பண்ணுறோம். இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள், டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.